ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் இல்லைன்னா ஒரு லோ எண்ட் லேப்டாப்பை கேமிங் லேப்டாப்பாக சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா? இந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் கவர்மெண்ட் லேப்டாப்னு தான் இந்த ஃபுல் வீடியோவில் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபுல் வீடியோவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் லேப்டாப், லோ எண்ட் லேப்டாப் ரெண்டுக்குமே செட் ஆகும். ஸோ நீங்கள் எப்படி வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ சில ஹார்ட்வேர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது மூலிமா நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பை கேமிங் லேப்டாப்பாக சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா RAM, SSD, CPU, APU, GPU. ஸோ இது அஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் லேப்டாப்பில் பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் APU அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இல்லைனா VRAM அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து GPU அப்படிங்கிறது வந்து டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா VRAM தான், பட் ஆனால் இது டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸில் 1 GB VRAM இல்லைனா 2 GB அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதே இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 128 MP இல்லைனா 56 MP ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, இல்லைனா 512 MP ஸோ இந்த மாதிரி MP-யில் தான் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட், ஓகேங்களா? ஸோ இது APU அண்ட் CPU இது வந்து தான் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதை பற்றி நான் டெடிக்கேட்டடாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரோ ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு கேமர் இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ கேமர் அப்படின்னா எப்போவுமே இம்பார்ட்டன்ட், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஓகே, ஸோ இது 5 விஷயம் நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் அப்கிரேட் பண்ண முடியும், என்னென்னலாம் நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாடல் பார்த்துருக்கோம். RAM அப்கிரேட் பண்ண முடியும், SSD அப்கிரேட் பண்ண முடியும், CPU அப்கிரேட் பண்ண முடியும். CPU-வில் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் இருக்குது, நல்லா நம்ம எல்லா CPU-வும் அப்கிரேட் பண்ண முடியாது. ஒரு சில CPU இருக்குது கவர்மெண்ட் லேப்டாப் மதர் போர்டுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி CPUஸை அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கூட லிமிட்டட் தான், ஓகேங்களா? ஒரு லிமிட் இருக்குது, இந்த மாதிரி CPU மட்டும்தான் செட் ஆகும், வேறு CPU செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் RAM, SSD இதில் வந்து லிமிட்டட் கிடையாது, நீங்கள் எப்படி வேணால் போடலாம். பட் RAM-ல கூட ஸ்பீட் லிமிட், அதுக்கடுத்து டைப் லிமிட் இருக்குது. ஸோ அதாவது DDR4, DDR3 அந்த மாதிரி லிமிட். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவும் கன்சிடர் பண்ண வேணாம், சிம்பிளாக RAM-ஐ நீங்கள் ஈஸியாக அப்கிரேட் பண்ணலாம், SSD-யாக அப்கிரேட் பண்ணலாம். CPU-ல லிமிட்டட் இருக்குது, பட் ஆனால் அப்கிரேட் பண்ணலாம். APU வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் CPU கூட வர்றது. ஸோ CPU-ல எவ்வளோ இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் APU வந்து அலோகேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால் CPU அண்ட் APU நான் ஒன்றால் வச்சுக்கிறேன். ஸோ CPU அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னாலும் APU ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு GPU, GPU தான் அப்கிரேட் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இதுக்கான ரீசன் என்னது ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? முதல்ல இந்த 4 ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ண முடியறத நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் இருக்குது, இதோட என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன், அதாவது என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு. RAM வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரரி மெமரி, ஓகேங்களா? அதால் ஒரு டெம்பரரி ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ண முடியும், இதுதான் RAM-ஓட ஒர்க்கு, ஓகேங்களா? அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேம் விளாட்றீங்க அப்படின்னா அந்த கேமில் நீங்கள் ஒரு மிஷின் முடிக்கிறீங்க, அது ஃபஸ்ட்டு மிஷின் தான் இப்போ வரீங்க, இனி கேமை ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னு வைங்க, ஃபஸ்ட்டு மிஷினுக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் தேவையோ அதை வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணி வைக்கும் RAM-ல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா RAM-ஓட வேலை, அதுக்கான லொக்கேஷனாக அலோகேட் பண்ணிவிடும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு டெம்பரரின்னு இதுலேயே நேம்லேயே இருக்குது. ஸோ அப்படின்னா டெம்பரரி ஃபைல்ஸ் எவ்வளோ வரும்? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இருக்காது. ஸோ இதுக்கு மினிமம் 4 GB போதுமானது தான், மேக்ஸிமம் 8 GB இருந்தால் அதுவே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகம் தான், ஓகேங்களா? ஓகே, RAM-ஓட வேலை இவ்வளோ தான். ஸோ RAM அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேலை மட்டும்தான் நடக்க போகுது, கேமிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் வராது, ஓகேங்களா? ஏன்னா இதோட வேலை டெம்பரரியாக ஃபைல்ஸை வைக்கிறது மட்டும்தான், ஒரு மிஷின் ப்ளே பண்ணுறதுக்கு தேவையான ஃபைல்ஸை வைக்கிறது மட்டும்தான். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறது, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா SSD, SSD-யோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? HDD-யை கம்பேர் பண்ணுறப்ப SSD ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ HDD, SSD பற்றி எதுவும் தெரில அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, HDD அப்படிங்கிறது நம்மளோட லேப்டாப்பில் இருக்க ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ், SSD-யும் அதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். HDD வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டு கம்மி, SSD கொஞ்சம் ஃபாஸ்ட் அதிகம். HDD-யோட ரேட்டு வந்து கம்மி, SSD-யோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம், ஓகேங்களா? இவ்வளோ சிம்பிளாக நான் சொல்கிறது SSD அண்ட் HDD. ஸோ ஓகே, ஸோ இப்போ நீங்கள் SSD-க்கு அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் 3000 வரைக்கும் செலவாகும். ஸோ அப்படி அப்கிரேட் பண்ணிங்கன்னா இதோட ஒர்க் என்னது அப்படின்னா, இப்போ நீங்கள் கேம் வச்சுருக்கீங்க, ஒரு 100 GB வருது அப்படின்னா இதை வந்து SSD-யில் போட்டு வைக்கிறீங்க.
ஸோ இதோட லோட் ஸ்பீட் அண்ட் ரீட் ஸ்பீட் அண்ட் ரைட் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட் பாயிண்ட்டு. கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் டைத்தை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணி தரும். இது மட்டும்தான் இதால் வேகமாக பண்ண முடியுமே தவிர உங்களோட கேமில் லேகை வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படியே ரெடியூஸ் பண்ணாலும் பெருசாக ரெடியூஸ் பண்ணாது, ஒரு 5 FPS வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேலே கண்டிப்பாக போகாது SSD நீங்கள் அப்டேட் பண்ணாலும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா CPU. இதில் லிமிட்டெட் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ லிமிட்டெட் அப்படிங்கிறதுனால இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் என்ன பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய CPU இருக்கோ அதே மாதிரி CPU மட்டும்தான் இதுக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா CPU-வை நீங்கள் லிமிட்டெட் இருக்கிறங்காட்டி கவர்மெண்ட் லேப்டாப் இல்லைனா லோ எண்ட் லேப்டாப் ரெண்டுலேயுமே அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா CPU அப்கிரேட் பண்ண முடியல அப்படின்னால ஒர்க்கு வந்து ரொம்பவே டஃப் ஆக போகுது. ஏன்னா CPU-வோட வேலை என்னது அப்படின்னா SSD-ல கேம் இருக்கும், RAM-ல டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த CPU தான் ஹேண்டில் பண்ணுது. ஸோ இந்த CPU கிட்ட வச்சு தான் CPU தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளேவும் பண்ணுது. ஸோ இது ரெண்டு ஃபைல்ஸு, அதாவது SSD RAM ரெண்டு கிட்ட இருக்க ஃபைல்ஸையும் CPU வந்து எடுக்கும். ஸோ எடுக்கிறதுக்கு வந்து அதுக்கிட்ட எவ்வளோ பவர் இருக்குமோ அதை யூஸ் பண்ணி தான் அது எடுக்க போகுது. ஸோ இப்போ CPU-வோட பவரே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படின்னா அது RAM வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதாவது 8GB RAM இருக்குது, பட் ஆனால் SSD-யும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதனால் ரீடும் ரைட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். பட் ஆனால் CPU தான் ஹேண்டில் பண்ண போகிறது, CPU-கிட்ட பவர் இல்லை. ஸோ அப்படின்னா CPU-வால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் அதெல்லாம் எடுக்க முடியும். ஸோ அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், CPU-வில் நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? ஓகே, இப்போயே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ CPU நம்ம அப்கிரேட் பண்ணல அப்படின்னாலே பர்ஃபார்மன்ஸ் வராது. நெக்ஸ்ட்டு வந்து APU. CPU-வும் APU-வும் ஒன்றா தான் வரப்போகுது, அதாவது CPU-வில் ஒரு பார்ட்டு தான் இந்த APU. ஸோ இந்த APU வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டர், அதாவது VRAM-ஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட RAM-லிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கும். ஸோ இந்த CPU-வில் ஒரு சின்ன பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டர் கிராஃபிக்ஸ்க்குன்னு செட் பண்ணியிருப்பாங்க. அந்த அதாவது அந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் என்ன தான் இதில் நம்பர் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலானோ அதால் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டுக்குள்ளே தான் அதால் ஒர்க் பண்ண முடியுமே தவிர உங்களால் ரொம்பலாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா VRAM இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன பண்ணாலும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் அந்த நம்பரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? 128 MB 1 GB மாற்ற முடியும், பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸில் இன்க்ரீஸ் தெரியாது. ஓகேங்களா? ஸோ அது ஏன் பர்ஃபார்மன்ஸில் இன்க்ரீஸ் தெரியாது அப்படின்னா, ஸோ இந்த APU அதுக்கடுத்து CPU இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரே ஒரு ஹார்ட்வேர்லேயே வந்துடும். ஸோ இந்த இன்டகிரேட்டர் கிராஃபிக்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு ஹார்ட்வேர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரே ஒரு ஹார்ட்வேர் வந்துடும். ஸோ இது வீடியோ வந்து நான் உங்களுக்கு சைடில் காமிக்கிற பாருங்கள். ஸோ அதுதான் ப்ராசஸர், அதுக்குள்ளேயே வந்து ரெண்டுமே இருக்கிறங்காட்டி நம்மளால் பெருசாக ஒரு அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காது. ஓகேங்களா? இது சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன், நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நீங்கள் அந்த டெடிக்கேட்டட் வீடியோ வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ். டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து என்விடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோ இதுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், இதுலேயே மேக்ஸிமம் புரியும். ஸோ அதாவது இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ்க்கு ஒரு சின்ன ஸ்மைலி சிம்பிள் தான் போடுவாங்க. ஸோ அதாவது ஸ்மைலி கிராஃபிக், அது வந்து ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி நினச்சிங்கன்னா ஸ்மைலி கிராஃபிக்ஸை அதோட வரையிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட் ஆகுது. பட் ஆனால் எக்ஸ்டர்னல், அதாவது டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல காம்ப்ளிகேட்டடான ஒரு இமேஜை வரைகிறதுக்கே ரொம்பவே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சி கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ்க்கும் டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அதாவது டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கிராஃபிக்ஸ் ஒர்க்கை பண்ண முடியும், பட் ஆனால் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸால் ரொம்ப வேகமாக பண்ண முடியாது, மெதுவாக பண்ண முடியும். அதாவது பார்த்திங்கன்னா அதாலேயும் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸாலையும் கிராஃபிக்ஸ் பண்ண முடியும், பட் ஆனால் மெதுவாக தான் ஆகும், ரொம்பவே ஸ்லோவாக ஆகும். பட் ஆனால் இதே டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸால் ரொம்ப வேகமாக பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபரெண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா RAM-ல டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்கும், SSD-ல ஃபுல் கேம் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டேட்டாவுமே CPU-க்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பும். CPU என்ன பண்ணணுன்னா டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒர்க்கை வந்து இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கொடுக்கலாமா இல்லை டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கொடுக்கலாமான்ட்டு யோசிக்கும். ஸோ இந்த இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் அதுக்கடுத்து டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுற வேலையை வந்து பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது திங்க் பண்ணும் எதுக்கிட்ட கொடுக்கலாம் ஒர்க்கை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் இருக்கிற ஒரு ஒர்க்காக இருந்துச்சுன்னா அது டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா CPU வந்து டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கை கொடுத்தோம்.
ஸோ டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் ஒரு வீடியோ நான் எக்ஸாம்பிள் காமிச்சிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் ஒரு பிக்சரை வரையறதுக்கு ரொம்பவே டக்குன்னு வரைஞ்சிடும். இன்டெக்ரேட்டட் கிராஃபிக்ஸ் அந்தளவுக்கு வேகமாக வரையாது. ஸோ இதுதான் அதோட டிஃப்ரெண்ட். அந்த பிக்சர் அப்படிங்கிறது கிராஃபிக்ஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக பிக்சர் அப்படின்னு சொல்ல போகிறேன், அது வந்து கிராஃபிக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து அந்த ஒர்க்கை டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் என்ன பண்ணணும்னா வேகமாக அதை வந்து ரெண்டர் பண்ணிடும், அதாவது வேகமாக அந்த பிக்சரை வரைஞ்சிடும். ஸோ ஒரு செகண்டுக்கு நம்மளுக்கு தெரியும் ஒரு வீடியோன்னா என்னது. ஸோ நம்மளை பார்க்குற எல்லா வீடியோவுமே ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 24 ஃப்ரேம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வீடியோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ் இருந்துச்சுன்னா அதை வீடியோன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸால் வேகமாக வரைய முடியும். ஒரு பிக்சரை கொடுத்தாங்கன்னா அது வேகமாக வரைஞ்சிடும். ஸோ ஒரு செகண்டுக்கு அதால் 24 பிக்சர்ஸ் இல்லை, அதுக்கு மேலேயே வரைய முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே பண்ணுறப்ப அது வேகமாக வரைஞ்சி டக்கு டக்குன்னு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ அதனால தான் வீடியோ, அதாவது வீடியோவாக இருந்தாலும் 4K வீடியோ, அதுக்கடுத்து கேமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக அது வரைஞ்சி ரொம்ப வேகமாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துரும். ஓகேங்களா, நான் எக்ஸாம்பிளுக்கு தான் வரைகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து கிராஃபிக்ஸ் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதே டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸே உங்கள் லேப்டாப் இல்லைனா பிசியில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சிபியூக்கு வேறு வழியே இல்லை அந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ணி ஆகணும் உங்களுக்கு. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் இன்டெக்ரேட்டட் கிராஃபிக்ஸ் அந்த ஒர்க்கை கொடுக்கும். இன்டெக்ரேட்டட் கிராஃபிக்ஸ் ரொம்ப மெதுவாக தான் வரையும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸை வரையாமல் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 ஃப்ரேம் தான் வரையும். ஸோ வரைஞ்ச அந்த ஃப்ரேமை உடனே உங்களுக்கு ஒரு செகண்டில் டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ அப்படி பண்ணுறங்காட்டி என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும், அதாவது ஸ்டக்காய் ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். வீடியோவாக இருந்தாலும் சரி கேமாக இருந்தாலும் சரி, ஸோ ரெண்டுலேயுமே சேம் கான்செப்ட் தான் நடக்கும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேகிங் அப்படிங்கிற ஒன்று வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை அப்படின்னா நம்மளால் கேமிங் அப்படிங்கிறதே பண்ண முடியாது. கேமிங்காக இருந்தாலும் சரி 4K வீடியோ இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிராஃபிக்ஸ் கார்டுங்கிறது இல்லை அப்படின்னா நம்மளால் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேகிங்கும் அப்படிங்கிறதும் ஆகுது. ஸோ இந்த கான்செப்டெல்லாம் நான் ஃபுல்லாக எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டை உங்களால் அப்கிரேட் பண்ண முடியாது கவர்மெண்ட் லேப்டாப் லோ எண்ட் லேப்டாப்பில். ஸோ இது பண்ண முடியல அப்படின்னால கேமிங் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஓகே. ஸோ ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் இல்லைனா லோ எண்ட் லேப்டாப்பை கண்டிப்பாக கேமிங் லேப்டாப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் பண்ண முடியும் அப்படின்னு வீடியோ போட்டாலும் அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸை கண்டிப்பாக இன்டெக்ரேட்டட் கிராஃபிக்ஸாலாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இன்டெக்ரேட்டட் கிராஃபிக்ஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் லேப்டாப் லோ எண்ட் லேப்டாப்பில் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் நிறைய பேர் வீடியோவில் சொல்லுவாங்க. நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் ஒரு கேமிங் லேப்டாப்பே வாங்கிக்கலாம். ஸோ ஒரு 40,000 அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வே தான் பெஸ்ட்டு. ஸோ ஒரு செகண்ட்ஸில் வாங்கிடுங்க. ஸோ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் தான் எடுத்தேன். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்களும் ஒரு நல்ல லேப்டாப் பார்த்து வாங்கினீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வீன் பண்ண வேணாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதர்வைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா கண்டென்ட்டுமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.